இன்னைக்கு நாம TikTok ban பண்றதுக்கான சில முக்கியமான ரீசன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்க ஜான். இது தான் என்னோட YouTube சேனல் மாயா அட்ராசிட்டி. யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தென் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம நாட்டில் TikTok மாதிரி ஒரு 59 ஆப்ஸ் பேன் பண்ணாங்க. இந்த மாதிரி சாதாரண ஆப்ஸை பேன் பண்ணுறதுனால சைனாவுக்கு அப்படின்னு லாஸ் ஆகிட போகுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப் மூலயமா அவங்க கோடி கோடியாக லாபம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? சைனா பை டான்ஸ் லிமிடெட்ன்ற ஒரு சைனா கம்பெனி தான் டிக்டாக்கை இன்ட்ரோ பண்ணாங்க. லேட்டரான அது வேர்ல்டு வைட் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், டிக்டாக் வர்றதுக்கு முன்னாடி வர வேர்ல்ட் லெவல் ஆப் ஸ்டோர்லேயும் கூகுள் பிளேலேயும் வாட்ஸ்அப் தான் டாப் ரேங்கிங்கில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பட் எப்போ டிக்டாக் வந்ததோ அப்போவே எல்லாரோட கவனமும் டிக்டாக் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுது. ஸோ டிக்டாக் நம்பர் ஒன் ரேங்கிங்கில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் இன்ட்ரோ ஆன சில மாதத்தில் 315 பில்லியன் இன்ஸ்டால் ஆச்சு. பட் ஓவராலாக மற்ற நாடோட கம்பேர் பண்ணால் டில் நவ் நம்ம இந்தியாவில் மட்டும் 611 மில்லியன் டவுன்லோட் ஆயிருக்கு. இது மூலயமா அவங்க 1 இயருக்கு மட்டும் சாலிடாக 100 crore ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, டிக்டாக்ல 30-40% மெஜாரிட்டி ஆஃப் இன்கம் நம்ம இந்தியாவிலேருந்து தான் போகுதான். டிக்டாக் இன்ட்ரோ பண்ண ஃபர்ஸ்ட் இயர் நம்ம இந்தியாவில் மட்டும் 3.14 crore ஏர்ன் பண்ணாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இயர் தான் இவ்வளோன்னு பார்த்தா செகண்ட் இயர் அதோட டபுள் ஆவோ ட்ரிபிள் ஆவோ வரும்னு பார்த்தா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலில் 43.7 crore டோட்டல் ரெவன்யூ ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணாங்கன்னு சில ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. இருக்க நம்ம இந்தியாவில் டிக்டாக் மேலே இருக்க கிரேஸ் இன்னும் அதிகமானதுனாலையும் அண்ட் நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாம் வச்சு அங்கே ஏதோ ஒரு சைனாக்கார மணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தான். இதில் அவன் ஏதோ ஒரு மீட்டிங்கில் இந்தியா தான் எங்களோட மோஸ்ட் ஃபேவரட்டான மார்க்கெட் பிளேஸ்னு வர சொல்லியிருக்கான். எல்லாத்தையும் விடுங்க, டிக்டாக் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மந்த் வரை எடுத்த ஒரு சர்வே படி பார்த்தீங்கன்னா 39% ஆஃப் டிக்டாக் யூஸர், அதாவது 500 மில்லியன் டிக்டாக் யூஸர் நம்ம இந்தியாவில் தான் இருக்காங்கன்னு வர சொல்லியிருக்காங்க. அவங்க நிறைய லாபம் பார்க்குறாங்கன்றதுக்காக மட்டும் நம்ம கவர்மெண்ட் டிக்டாக்கை பேன் பண்ணல. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசனும் இருக்குது. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கூட டிக்டாக்கை சில லீகல் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக பேன் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன குழந்தைங்க நிறைய அடிக்ட் ஆகிறாங்க. சில கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தேவையில்லாத அன்வான்டாக அவங்க பர்சனல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி டிக்டாக் ஓனர்ஸ் நம்ம பர்சனல் இன்ஃபோவை ஆக்சஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, டிக்டாக் ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஷால் ஐ ஆக்சஸ் யுவர் ஃபோட்டோ வீடியோ அண்ட் மீடியான்னு கேட்கும். அதை நம்ம அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால அந்த ஆப்பை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மூலயமா அவங்க நம்ம பெர்மிஷனோட நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சில ரீசன்ஸ்க்காக பேன் பண்ணாங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, யூஎஸில் 2019 டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் FTC-ன்னு அந்த நாட்டோட ஒரு ஆக்ட் மூலயமா கேஸும் ஃபைல் பண்ணாங்க. எதுக்காகனா அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்கன்னு. இத்தனை ப்ராப்ளம்ஸையும் தாண்டி டிக்டாக் நம்பர் ஒன் பிராண்டாக இருக்கணுன்றதுக்காக புதுசு புதுசாக சேலஞ்சஸை கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா சேலஞ்சிங் கிராவிட்டி, டான்ஸிங் பிசைட் தி கார்டோர்னு புதுசு புதுசாக சேலஞ்சஸை விட்டுட்டு இருந்தாங்க. நாமளும் ஜாலின்ற பேரில் இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தோம். பட் எத்தனை பேர் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது அவங்களோட லைஃப்பை இழந்திருக்காங்க, எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டு சின்ன பண்ணமாக இருக்காங்கன்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி டிக்டாக்ல இருக்க சில ப்ராப்ளம்ஸ் அப்புறம் ரீசெண்டாக நம்ம போயிட்டு இருக்க இஷ்யூ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம கவர்மெண்ட் டிக்டாக்கை பேன் பண்ணியிருக்காங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. நிறைய டிக்டாக்கர்ஸ்க்கு இது ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் தர விஷயமா தான் இருக்கும். பட் தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம கவர்மெண்ட் நம்ம நல்லதுக்காகவும் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் இருக்க ப்ராப்ளம்ஸையும் கன்சிடர் பண்ணுங்க, பிகாஸ் நம்ம உயிர் ரொம்ப முக்கியம் இல்லை. சில ஆப்ஸ்னாலையும் அதில் தர சில சேலஞ்சஸ்னாலையும் நம்ம உயிரே போகுதுன்னா அப்படிப்பட்ட ஆப் நம்மளுக்கு தேவையா? தெரிஞ்சு நிறைய பேருக்கு சில க்வெஸ்சன்ஸ் இருக்கும், டிக்டாக்கை பர்மனெண்ட்டாக பேன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதனா ஆப் இருக்காங்க? யா, கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் அது என்னென்னு நான் இப்போ அட்வர்டைஸ் பண்ண வரும்ல, ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தென் என்னோட வீடியோ இது இருக்க பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.